அன்பான காலை வணக்கம் இந்த ஹலோ உங்களுடன் நேர்காணல் நிகழ்ச்சி வாயிலாக உங்களை சந்திப்பதில் எனக்கு மிகவும் மகிழ்ச்சி இன்னைக்கு நிகழ்ச்சியை வழங்க போகிறது நான் உங்க பிரியங்கா நம்ம நிகழ்ச்சியோடய தலைப்பு நம்ம இப்போ பார்த்தோம் இந்திய சுதந்திர போராட்டத்தில் இளைஞர்களின் பங்களிப்பு நம்ம இந்திய சுதந்திர போராட்டத்தில் இளைஞர்கள் பின் பேசியிருக்கோம் நிகழ்ச்சிகளை பார்த்துருக்கோம் இருந்தாலும் இன்னைக்கு நம்ம அவங்க வாழ்க்கையில் நடந்த ரொம்ப உணர்வுப்பான சம்பவங்களை பற்றி தெரிஞ்சுக்க போறோம் இதை பத்தி நம்ம கூட பகிர்ந்துக்கிறதுக்காக சமூக சேவகர் மற்றும் கல்வியாளர் திரு பி பிரகாஷ் ஐயா அவர்கள் இணைஞ்சிருக்காரு வாங்க வாங்குறவரத்தெல்லாம் வணக்கம் ஐயா நமஸ்காரம் முக்கியமாக இளைஞர்களை பற்றி இன்றைக்கி பேச போகிறோம் முக்கியமான நிகழ்வுகளை பற்றி பேச போகிறோம் முக்கியமாக இளைஞர்களை பற்றி உங்களோட கருத்து என்ன ஐயா இந்த சுதந்திர போராட்டத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் பதினஞ்சாம் தேதி பாரத நாடு சுதந்திரம் பெற்றது ஒரு முந்நூறு ஆண்டுகள் ஆங்கிலேயர்களிடமும் ஒரு எட்நூறு ஆண்டுகள் முகலாயரிடமும் அடிமைப்பட்டிருந்தோம் ரெண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் அலையலையாக அலையாக அந்நிய படையெடுப்பு பாரத நாட்டிலே நிகழ்ந்த வண்ணம் இருந்தது ஆனால் ஒரு நாள் கூட இந்த நாடு முழுமையாக அடிமைப்பட்டு இருந்தது என்று சொல்லவே முடியாது நாடு நடிகளும் ஏதோ ஒரு இளைஞன் ஏதோ ஒரு குடும்பம் இந்த தேசத்தை ஒரு அந்த பகுதியை மட்டும் சுதந்திரமாகவாவது வைத்திருந்தார்கள் அப்படி சொல்ல முடியும் அப்படி கன்னியாகுமரியில் ஆரம்பிச்சு ஜம்மு காஷ்மீர் வரை இந்த முழு பாரதமும் முழுசா அடிமைப்பட்டு இருந்தது அப்படி சரித்திரமே இல்லாத நிலையை நாட்டு இளைஞர்கள் ஏற்படுத்தினார்கள் அப்படிங்கறது ஒரு பெருமையான விஷயம் அதனாலதான் சொல்றாரு பழம்பெரும் நாடு நீரதன் பாரத நாடு பாருக்கெல்லாம் திலக்கம் நீரதன் புதல்வர் நினைவகற்றாதீர் இந்த தேசம் வந்து அவ்வளவு புகழ் வாழ்ந்த பழமையான தேசம் அது நினைவுல கூட அகற்றக்கூடாது என்பதை பாரதிய அழுத்தமாக சொல்கின்றார் அப்படி இளைஞர்கள்

இருபத்தி நான்கு வயது இளைஞன் அவனை பார்க்கறதுக்கு அவனோட அம்மாவும் அன்னியும் வராங்க அப்படி வந்து பார்த்தபோது அம்மாவை பார்த்தோன்னா இந்த பையனுடைய கண்லேருந்து தண்ணி வருது அப்போ அம்மா கேட்குறா என்னப்பா நாளை காலில் தூக்கில் போட போறாங்க பயமா இருக்கா வருத்தப்பட்டு அடறியா அப்படி கேட்குறாங்க அப்போ இந்த இளைஞன் சொல்கிறான் அம்மா இது ஆனந்த கண்ணியர் அம்மா நாளை காலை பாரத மாதா மடியில் தவள போறேன் இன்று பெற்ற தாயை பார்க்கக்கூடிய பாக்கியத்தை அந்த பாரத மாதா நலகினாலே அவளுக்கு நன்றி தெரிவிக்கும் ஆனந்த அம்மா அப்படி சொல்றோம் அவனை காலை மறுநாள் கால தூக்கல போட்டாங்க ஒரு ஏழரை எட்டு மணி இருக்கும் அவனுடைய திருமேனியை வாங்குவதற்காக கோரக்பூர் சிறைவாசலில் ஆயிரக்கணக்கான மக்கள் கூடியிருக்காங்க ஊரே திரண்டு இருக்கு இவனுடைய திருமேனியை எடுத்து அங்கே வச்சு அந்த வண்டியில் வச்சு எடுத்துட்டு போகிறாங்க அவனுடைய அம்மா பக்கத்தில் இருக்காங்க சரித்திர ஆசிரியர்கள் எழுதுறாங்க இந்த அம்மா ஏதோ முணுமுணுத்துட்டு இருக்காங்க என்ன சொல்றாங்க உற்று நோக்கினால் எல்லாரும் பாரத் மாதா கிச்சே வந்தே மாத்திரம் சொல்லிட்டு இருக்காங்க இந்த அம்மா அவனுடைய மகனுடைய திருமேனிக்கும் அருகிலே அமர்ந்து பாரதம் சுதந்திரம் பெறும் வெற்றி நிச்சயம் வந்தே மாத்திரம் பாரதம் சுதந்திரம் பெறும் வெற்றி நிச்சயம் வந்தே சொல்றாங்க இங்க அம்மாவுடைய தியாகம் பெருசா பையனோட தியாகம் பெருசா இப்படி இந்த இந்த இளைஞனோட பேர் ராம் பிரசாத் பிஸ்மில் பேர் இந்த ராம் பிரசாத் பிஸ்மிலோடைய ஃப்ரெண்டு ஒருத்தன் ராம் பிரசாத் பிஸ்மிலுக்கே இவன் எப்படி இருப்பானோ அப்படி சந்தேகம் ரெண்டு பேரும் ஒன்னா படிச்சாங்க ஒன்னா வளர்ந்தாங்க ஆரிய சமாஜத்தில் இருந்தாங்க அவனுடைய பேர் அஷ்வாக் உல்லா பேர் அந்த இளைஞனுக்கு ஒரு நான்கு நாட்களுக்கு பிறகு லாகூர் சிறையில் தூக்கு அவன் வந்து தூக்கு போடுறதுக்கு முன்னாடி இவன் வேலை செஞ்சுன்றது காலத்தை சுதந்திரத்துக்காக வேலை செய்த காலகட்டத்தில் பல பேர் வந்து அவர்கிட்ட சொல்றாங்க நீ வந்து இந்த சுதந்திர போராட்டத்தை ஈடுபட வேண்டாம் ரொம்ப கிளியரா ரொம்ப அழுத்தமா சொல்லிட்டான் நான் ராம் பிரசாத் நண்பன் இந்த பாரத சுதந்திரத்துக்கு இந்திய சுதந்திரத்துக்கு பாடுபட்டே தீர்வேன் என்னை யாரும் மாற்ற முடியாது அப்படி சொல்லிட்டு அவனும் பாடுபட்டான் லாகூர்ல சிறை வைப்பதற்கு முன்னாடி மனசுல ராம் பிரசாத் பிஸ்மின் திருவுருவம் வாயிலே வந்தே மாதரம் கையிலே பகவத்கீதை அப்படி தூக்கு மேடையை தழுவினான் ராம் பிரசாத் அஸ்வாக்குல்லா கான் என்று சரித்திரம் சொல்கிறது அப்படி நண்பர்கள் கூட பஞ்சாப்ல ஒரு சம்பவமா பாய் பாலமுகுந்தன் பேரு டிஏவி ஸ்கூல்ல படிச்ச பையன் காலேஜ் முடிச்சவன் ஸ்கூல் டீச்சர் லாலா ஹருதயால் அப்படி ஒரு பெரிய தேசபக்தர் ஒரு பெரிய எழுச்சி பேச்சாளர் அவருடைய பேச்சை கேட்டு சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டார் புரட்சிவாதி ரெவல்யூஷனரி அப்படி அவன் சண்டை போட்டான் அந்த நேரத்தில் வைஸ்ராய் ஒருத்தன் பயங்கரமாக அநியாயம் பண்ணிகிட்டு இருந்தார் அந்த வைஸ்ராய் ஆங்கில வைஸ்ராய் அவரை போட்டு தள்ளுறது முடிவு பண்ணி இந்த இளைஞன் டெல்லிக்கு வரான் இப்போ நம்ம ஒரு படத்தை வந்து பார்த்துட்டு இருக்கோம் ஐயா ராம் பிரசாத் பிஸ்மிலோட படம் இந்த படமே ஒரு இன்ஸ்பைரிங் கம்பீரமான முகம் சொல்லுங்க அந்த அந்த இளைஞன் வந்து அந்த பாய் பால் முக்கந்து டிஏவி ஸ்கூலில் படித்து இப்போ பள்ளிக்கூடத்தில் டீச்சராக இருந்து லாலா ஹருதயால் பேச்சை கேட்டு ரீதியாக மாறி போராட்டத்தில் இறங்கி மிகப்பெரிய சாதனை பண்ணுறான் அவன் வந்து இந்த வைஸ்ராயை கொல்றதுன்னு முடிவு பண்ணி டெல்லிக்கு வராங்க டெல்லியில் வந்து வைஸ்ராயோடைய ஊர்வலம் போயிட்டுருக்கு இவன் வந்து வேஷம் தரித்து முகத்தெல்லாம் மூடிண்டு பெண் மாதிரி வேடமிட்டு பெண்கள் கூட்டத்தோடு கலந்துருக்கான் கலந்துருந்து குண்டு வீசுறான் வைஸ்ராய் மேலே ஆனால் துரதிருஷ்டவசமாக அந்த வண்டி மேலே போகாமல் பின்னாடி வந்த யானை மேலே அந்த குண்டு பட்டு யானை மேலே அந்த அவனுடைய செக்ரட்டரியை சொத்து போயிடுறான் ஆனால் இவன் கைது செய்யப்படுகின்றான் இவனுக்கு வந்து தூக்குன்னு முடிவாயிடுச்சு ஓராண்டுகளுக்கு பிறகு தூக்கு மே மாதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொன்று இவனுக்கு தூக்குன்னு முடிவாச்சுங்கம்மா இவன் டெல்லி சிறையில் இருக்கான் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி எக்ஸாக்டாக சொன்னால் பதினோரு மாதத்துக்கு முன்னாடி திருமணமானவனுடைய மனைவி ராம்ராக்கின்னு பேர் அவ டெல்லியில் வந்து இந்த பாய் பால்முகத்தை பாக்கிறான் இந்த பாய் பால்முகத்தோட குடும்பம் எப்படிப்பட்ட குடும்பம்னா அந்த காலத்துல அவுரங்கசீப்பை எதிர்த்து பத்து சீக்கிய குருமார்கள் அர்ப்பணமானாங்க அதுல அர்ஜுன் தேவ் அப்படி ஒரு பெரிய மகான் அவருக்கு ஏழு சீடர்கள் அதுல ஒரு சீடர் இந்த பாயி பாலமுகத்தினுடைய கொழுதாத்தா அப்படி அந்த அந்த வம்சத்துல வந்தவன் இந்த பாய் முகுந்த பால் முகுந்த பார்த்தா ராமராக்கி போய் ஜெயிலில் பார்க்குறா பார்த்தா அவளுக்கு மனசில் பெரிய தாக்கம் எட்டடிக்கு பத்தடி ஒரு அறை அந்த அறையில் தான் இந்த பாய் பால் முகுந்த வச்சுருக்காங்க சாப்பாடு அனுப்புவாங்க அந்த சாப்பாடில் வந்து மண்ணை தூவி அனுப்புவாங்க இதெல்லாம் பார்த்துட்டு வந்தா நேராக வீட்டுக்கு வரா பெரிய பணக்கார குடும்பம் ஆனால் எட்டடிக்கு பத்தடி ஒரு அறையை தானே சூஸ் பண்ணுறா தேர்ந்தெடுத்து அந்த அறையில தங்குறா எதெல்லாம் அங்கே தன்னுடைய கணவனுக்கு நடக்குதோ அதெல்லாம் தனக்குள்ள தனியே வருத்தின்டா மண்ணு கலந்த சப்பாத்தி ரொட்டி சுட்டி சாப்பிட்டா அதே மாதிரி தண்ணியில மண்ணு போட்டு சாப்பிடுவா அலுமினிய தட்டுல சாப்பிட்றா இப்படி அப்புறம் வந்து கம்பளியில படுக்க வச்சாங்க அதெல்லாம் உடம்பு பயங்கரமா ஆச்சு அவனுக்கு கம்புளியில படுத்துப்பா இப்படியே இருந்து எந்த நாளிலே அந்த இளைஞன் பாயி பாலு முக்கந்து அங்க தூக்கில போடப்பட்டானோ அதே நேரத்திலே பஞ்சாபிலே வீட்டிலே ராம் ராக்கி இயற்கையை மரணம் அடைகின்றாள் அங்க கணவனுக்கு தூக்கு மனைவி தன்னைத்தானே தேசத்திற்காக அழித்து கொண்டாள் இப்படி ஒரு சம்பவம்மா மகாராஷ்டிரா மனசுல வந்து எந்த அளவுக்கு அந்த சொந்த தீ இதே சகோதரர்களை பத்தி கொஞ்சம் ஆச்சரியமான நண்பர்கள்மா அது அது அந்த மூணு பேரும் சேர்ந்து பேர் சொல்கிறதுக்கு முன்னாடி அவங்க ஒரு இன்சிடென்ட் பாருங்க மூணு பேரும் சொல்லிட்டு ஒரு ஆங்கில அதிகாரி பயங்கரமா கலடா பண்ணிட்டு இருந்தான் பூனா நகரத்தையே சீரழிச்சிட்டு இருந்தான் பிளேக் நோயை எதிர்த்து வீடுகளுக்கு போய் வீட்டில் ஒரே கலடா பண்ண வேண்டியது பெண்களை தூக்கின்னு போயிட வேண்டியது பொருட்களை கொள்ளையடிக்க வேண்டியது பார்க்கறவங்க எல்லாம் அடிச்சு கொள்ள வேண்டியது இப்படி இந்த ரேண்டு அநியாயம் பண்ணிட்டு இருந்தான் இந்த ரேண்டை எதிர்த்து தான் இவங்க வந்து வேலை செஞ்சாங்க ஒரு நாளைக்கு நம்முடைய தடவாளங்கள்லாம் வருது ஆங்கிலேயர்கள் வந்து நம்ம நாட்டை அழிப்பதற்காக தடவாளங்கள்லாம் கொண்டு வராங்க இந்த மூன்று பேரில் ஒருவன் இரண்டாவது தம்பி தாமோதர சாப்பேக்கர் குண்டு வீசினான் அதெல்லாம் அழித்தான் மூணு பேர் சேர்ந்து ஓடி வராங்க ஒரு வீட்டுக்கு போனால் வயசான அம்மா அந்த அம்மா வாசலை உட்காந்துக்காங்க மூணு பேரும் உள்ளே போயிட்டு அம்மா எங்களை காட்டி கொடுத்துறாதீங்க நாங்கள் வந்து இப்போ நாங்கள் தான் இவங்க அப்படின்னு தன் அறிமுக சாப்பேக்கர் பிரதர்ஸ் நாங்கள் அறிமுகப்படுத்திக்கிறாங்க அந்த அம்மா பாருங்கள் யாரோம்மா இந்த மூன்று இளைஞர்கள் வந்திருக்காங்க மூன்று இளைஞர்கள் வந்து படுத்து இருக்காங்க தூரத்தில் தூரத்துல பார்த்தா ஆங்கில சேனை வருது பிடிக்கிறதுக்காக வருது மூணு பேரையும் ஒரு கோணியால மூடிட்டாங்க மூடிட்டு வாசல்ல உட்காந்து ஓன்னு அடறாங்க என்னமா கேக்குறாங்க மூணு பேரும் வைசூலி நோய் வந்து செத்து போயிட்டாங்க அதனால வந்து இப்போ பணம் இருக்காங்க அது பரவக்கூடிய வியாதி அப்படின்னு சொல்றாங்க பயந்து ஓடி போயிட்டான் அப்புறம் இந்த மூன்று பேர் தப்பித்து போனார்கள் ஆனால் துவசுவாசமாக மூணு பேரும் மாட்டினாங்க வாசுதேவ சா சாப்பேக்கர் ஹரி சாப்பேக்கர் தாமோதர சாப்பேக்கர் மூன்று சகோதரர்களும் மாட்டிட்டு வெவ்வேறு நாட்களில் இவங்க கைது செய்தது வெவ்வேறு நாளில் வெவ்வேறு இடத்துல ஆனால் வெவ்வேறு நாளில் அஞ்சு நாள் பத்து நாள் டிஃப்ரென்ஸில் மூன்று பேரும் தூக்கில் இடப்பட்டார்கள் மூணு அண்ணன் தம்பியும் தேசத்திற்காக பலிதானமானார்கள் இப்படி ஒரு சம்பவம் அது முக்கியமா இவங்க நல்ல ஒரு பாட பாட கூடியவர்கள் நாம சங்கீதனம் பண்ணிட்டு நாம சங்கீதனம் பண்ணுவாங்க பெரிய பக்திமான்கள் அதுல பெரியவர் இருக்காரு வாசுதேவ சாப்பேக்கர் தான் அந்த குடும்பத்துக்கே ஒரு பெரிய போர்ஸ் ஒரு பெரிய இன்ஸ்பைரிங் ஆளு அவரு அவர் தான் இதுக்கு மோட்டிவேஷன் சமுதாய வேலையிலையும் ஆன்மீகமும் தேசியமும் வெவ்வேறு இரண்டும் இரண்டும் நம்ம இரு கண்கள் போல் என்று சொன்னவர் தான் வாசுதேவ சாப்பேக்கர் அப்படி இந்த குடும்பமே தேசத்துக்காக ஆச்சு அண்மை காலத்துல முற்காலத்திலையும் அப்படியே ஒரு இது இருக்கு சூர்யா பிரபா அப்படி ரெண்டு பொண்ணுங்க பெண்கள் கலீஃபாவை எதிர்த்து இங்க சிந்து நதி தீரத்துல சண்டை நடந்து இவங்க அப்பாவும் அண்ணனும் கொல்லப்படுகின்றார்கள் இவங்களை தூக்கி போயிட்டாங்க தர்கி கலீஃபா முன்னாடி இவங்க நிறுத்தியிருக்காங்க இந்த ரெண்டு பொண்ணுங்களும் முடிவு பண்ணிட்டாங்க என்னுடைய தேசத்தை என்னுடைய தேசத்தை நிர்மூலம் பண்ண ஆளை நாங்கள் வந்து கட்டுவோம் அப்படின்னு முடிவு செஞ்சு அந்த கலீஃபா வந்து இந்த சூர்யாவையுமே என்னை திருமணம் செய்துக்கோ அப்படின்னு சொல்கிறாரு நான் அவசியம் பண்ணிக்கிறேன் ஆனால் எனக்கு என்னை வந்து முன்னாடியே முகமது பின் வந்து நீ அனுப்பின ஆளையும் எனக்கு எடுத்துட்டான் அவனுக்கு பயங்கர கோவம் வந்துச்சு கலீஃபாக்கு போ அந்த காசிம கொண்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க இந்த காசிம தூக்கிட்டு வராங்க வந்த உடனே அவன் வந்து காசிமை வந்து ஒரு கோணியில் அடைச்சி கொண்டு வா அப்படியே சொல்கிறான் தோல் பையில் அடைச்சி கொண்டான்ட்டு தோல் பையில் அடைச்சி கொண்டு வராங்க அதுக்குள்ளே அவன் செத்து போயிடுறான் அந்த தோல் பையிலேயே இவன் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த அம்மா இந்த இவங்க வந்து இந்த சூர்யாவும் அவனுடைய பிரபாவும் இந்த அவன் செத்து போயிட்டான் அப்படியே சந்தோஷத்தோடு சிரித்து அவன் போயிட்டான் எனக்கு நம்பிக்கை வந்துடுச்சு என் தேசம் காப்பாற்றப்பட்டது நான் பழி வாங்கி விட்டேன் அப்படின்னு முடிவு செஞ்சு ரெண்டு பேரும் தோய்ந்த கத்தியால குத்திண்டு ரெண்டு சகோதரிகளும் அங்கே பலிதானமாகின்றார்கள் நம்ம தேசத்திற்காக வெளிநாட்டில் போய் பலியான சம்பவங்களும் இப்படி நம்ம நம்ம நிறைய நாடு வந்து இப்படி நீங்கள் காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரையும் இந்த போராட்டம் தான் இருந்ததுன்னு வெவ்வேறு மாநிலங்கள்ல சின்ன சின்ன கிராமங்கள்லையும் நகரங்களையும் நடந்துட்டு இருந்தது அந்த மாதிரி மாநிலங்கள் ஒரு ஒரு மாநிலங்களும் என்னென்ன நடந்ததுன்னு சொல்ல முடியாது இதில் வந்து மகாராஷ்டிரால ஜத்தாஸும் ஒருத்தன் பையன் ரொம்ப சின்ன பையன் ரொம்ப புரட்சிவாதி பகத்சிங்கோட கூட்டாளி இந்த பையன் என்ன சொன்னால் பஞ்சாபுக்கு போய் பகத்சிங் கூட சேர்ந்து வேலை செஞ்சு அங்கே வந்து பகத்சிங் வந்து ஒரு வாழ்க்கையில் ஒரு விரதம் எடுத்திருந்தான் அவனுக்கு நாற்பத்தி ஓரம் நண்பர்கள் நாற்பத்தி ஒரு நண்பர்களும் பாரதா திருநாட்டினுடைய திருப்பணியில் முழுமையாக ஈடுபட்டு வேலை செய்தார்கள் எல்லாருமே கைது செய்யப்பட்டாங்க அதில் பார்லிமெண்ட்டில் குண்டு வீசினதால எல்லாமே கைது செய்யப்பட்டாங்க மூன்று பேருக்கு தூக்கு பகத்சிங் ராஜகுரு சுகதேவ் மூணு பேரும் தூக்கில் போகிறாங்க பகத்சிங் என்ன சொல்ற பஞ்சாபில் பகத்சிங் என்ன அவருடைய நண்பனாக இருந்தது தாஸ் என்ன பண்ணுறான் ஆங்கிலேயனுடைய கொடுமையை எதிர்த்து ஆங்கிலேயனுடைய இதை ஏற்றுக்க மாட்டேன்னு சொல்லி ஒத்துழையாமையை மையமாக வச்சு நாற்பத்தி ஓ அறுபத்தி மூன்று நாட்கள் இவன் வந்து உண்ணாவிரதம் இருக்கின்றான் ஆங்கிலேயனை எதிர்த்து நல்லா தெரியுது உடம்பு இருக்கிற ஒவ்வொரு பாகமாக அது வந்து இழந்துட்டு வருது சக்தி இழந்துட்டு வருது நிலை இழந்துட்டு வருது அப்படின்னு தெரியுது அப்படி தெரிஞ்சு கூட ஒவ்வொரு அங்கமாக இழந்து அறுபத்தி மூன்று நாட்கள் ஆங்கிலேயனை எதிர்த்து உண்ணாவிரதம் இருந்து உயிர் துறக்கின்றான் அவனுடைய திருமேனிய பஞ்சாப்லேருந்து வங்கத்துக்கு கொண்டு வராங்க வழிநடுக ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் வந்து அவனுக்கு புஷ்பாஞ்சலி பண்ணுறாங்க பல நாட்கள் அந்த ஊர்வலம் வந்துச்சு உத்திரப்பிரதேசத்தில் ம மத்திய பிரதேஷு உத்தரப்பிரதேஷ் வழியாக பங்கால் நோக்கி போகுதுங்க உத்தரப்பிரதேசத்திலாம் அஞ்சு லட்சம் பேர் கலந்துக்கிறாங்க பங்கால் அவனுடைய எரியூட்டு சம்பவத்துக்கு அஞ்சு லட்சம் பேர் கலந்துகிட்டு அப்படி வந்து இறந்தும் கூட ஆயிரக்கணக்கான இளைஞர்களுக்கு உணர்ச்சி ஊட்டும் பிழம்பாக ஜத்தீன் தாஸ் திகழ்ந்தான் என்று சதுத்திர ஆசிரியர்கள் ஜத்தீன் ஜத்தீன் தாஸை பற்றி எழுதுகிறாங்க அதே போல பகத் சிங் உத்தம் சிங் போன்றவர்களும் இருக்காங்க ரொம்ப ஆவேசமான ஒரு பகத் சிங் வந்து ஜாலியான் வாலாபாக் படுகொலையை அந்த சம்பவத்தை பார்த்து மனம் வெறுத்து வாழ்க்கையில நான் வந்து யாரெல்லாம் என்னை உரசுகின்றார்களோ அத்தனை பேரையும் இந்த பாரத நாட்டு திருப்பணியிலே சுதந்திர திருப்பணியிலே ஈடுபடுத்துவேன்னு சபதம் மேற்கின்றான் பதினாலு வயசுல இருபத்தி மூன்று வயசு தூக்கில் போயிட்டான் அந்த காலகட்டத்தில் நாற்பத்தி ஒரு நண்பர்கள் நாற்பத்தோரு நண்பர்களும் ஈடுபட்டாங்க இதுல இவனுக்கு கடைசியில் கோர்ட்ல வந்து மூணு பேரும் பகத்சிங் ராஜகுரு சுகதேவ் மூணு பேரும் இருக்காங்க மூணு பேருக்கும் கேஸ் நடக்குது ஜட்ஜி கேட்குறாரு நான் உங்களை தூக்கம் போட போறேன் அப்ப பகத்சிங் தயவுசேன தூக்கில் போடாது அந்த தூக்கல போட்டிங்கன்னா அது என்னை பொறுத்த மட்டும் எழிவு

அவளுடைய இணைப்பில் இரண்டு நிமிடம் தவறிவிடுவேன் தொங்குவேன் அப்படி நான் சாக சாக இந்த திருமண்ணை தொட்டபடி விரும்புகின்றேன் என்னை கொண்டு போய் ஒரு கிரவுண்ட்ல நிறுத்துங்க எங்க மூணு பேரையும் பீரங்கியால சுடுங்க அதற்கு முன்னாடி ஊர் மக்களை அங்க சேர்த்து தண்டோரா போட்டு மக்களை இணையுங்க இளைஞர்கள் வரட்டும் எங்களை குண்டு பீரங்கி வைத்து தகருங்கள் அந்த சப்தத்தை கேட்டு டமார செவுடர்களாக என் நாட்டு இளைஞர்கள் இருக்கின்றார்களே அப்பொழுதாவது அவர்கள் விழிப்புணர்வு பெற்று ஈடுபடட்டும் அப்படி அப்படி ஒரு தேச படுகொலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது ஏப்ரல் மாதம் பதிமூணாம் தேதி புத்தாண்டு கொண்டாடி கொண்டிருந்த பொழுதுதான் துப்பாக்கி சூடு நடத்தினான் ஜென்ரல் டயர் ஒரு பக்கத்தில் பகத்சிங் அந்த கிரவுண்டில் பார்த்துட்டு மாவீரனாக மாறிவன் இன்னொரு பக்கத்தில் பகத்சிங் இரண்டு வயது பெரியவன் உத்தம் சிங் அவன் இந்த காட்சியை பார்க்கறான் அவன் மனசுல என்ன முடிவு செஞ்சான் இதற்கு காரணமாக இருந்த ஜென்ரல் ஓ டயர் அந்த நேரத்தில் அங்க நீதிபதியாக இருந்த மைக்கேல் ஓ டயர் இவங்களை போட்டு தள்ளுவேன் அப்படி முடிவு செஞ்சு அங்கிருந்து வெளியே வரான் வெவ்வேறு இடங்கள்ல வேலை செய்யறான் காசு சேர்க்கிறான் சுதந்திர காங்கிரஸ்ல இணைந்து சுதந்திர போராட்டத்தில் ஈடுபடுறான் பல ஆண்டுகளுக்கு பிறகு இங்கிருந்து ஊர் ஊரா ஊர் ஊரா திரிஞ்சு லண்டன் மாநகரம் போய் சேர்கின்றான் அங்கே பல வேலைகள் சேர்ந்தான் மெக்கானிக்காக வேலை செய்தான் ரொம்ப படித்தவன் மெக்கானிக்காக வேலை செய்கிறான் டர்னரா வேலை செய்கிறான் வெவ்வேறு இடங்கள் டீ கடையில் வேலை செய்கிறான் இப்படிலாம் வேலை செஞ்சு அதில் வந்தால் காசெல்லாம் வச்சு துப்பாக்கி வாங்கி ஒரு நாளைக்கு போஸ்டர் பார்க்குறான் ஜென்ரல் ஓடையர் மைக்கேல் ஓடையர் மற்றும் இன்னொரு அரசு ஆங்கில அதிகாரி மூன்று பேர் ஒரு மேடையில் பேச போகிறாங்க அப்படின்னு பார்க்குறான் நேராக போகிறான் அந்த இடத்துக்கு பாயிண்ட் பிளாங்க் ரேஞ்சு அன்றைக்கி பார்த்தா ஜென்ரல் ஓடையர் வரலை அவனுக்கு பக்கவாத நோய் அதனால் உயிர் பழைக்க மாட்டான்னு சொல்லிட்டு அவனை நிறுத்திட்டாங்க மைக்கேல் ஓடையர் அன்னியூர் ஆங்கில அதிகாரி ரெண்டு பேரையும் பக்கத்து அருகாமையில் சென்று குண்டால் தொலைக்கின்றான் சுட்டு தழுகின்றான் வந்தே மாதரம் என்று முழங்குகின்றான் உத்தம் சிங் கைது செய்யப்படுகின்றான் அங்கேயே தூக்கு நீ இந்தியாக்கு போறியா இங்கே தூக்கில் போட்டமா அப்படி கேட்குறாங்க லண்டன்ல ஆங்கில அதிகாரிகள் என்ன சொன்னான்னு தெரியுமா அப்படி ஒரு இளைஞன் தான் இந்த தேசத்துக்கு தேவை உத்தம் சிங் சொல்கின்றான் தயவு செய்து என்ன பாரத நாட்டுக்கு அனுப்பாதீர்கள் இங்கேயே லண்டனிலேயே தூக்கு போடுங்க வெளிநாட்டு அடிமையாக இருக்கிற தேச என் நீ அடிமை பண்ணிட்டு இருக்க அடிமையாக இருக்கும் தேசத்திலிருந்து ஒருவன் லண்டனுக்கு வந்து உங்க நாட்டிலே ஆறடியை சொந்தமாக்கி கொண்டான் என்று உலகம் சொல்லட்டும்

பாரிஸ்டர் படிக்கணும் லண்டனுக்கு போய் படிக்க போறேன் அங்கதான் பெரிய படிப்பு அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருந்து லண்டன் போறான் அங்க போனாக்க வந்து வீடு தேடுறான் இந்தியா ஹவுஸ் அப்படி ஒரு இடத்துல போட்டிருக்கு இருக்கு அங்க போற ஒரு ஒல்லியான உருவம் இவரை வரவேற்குது அவர் பேர் வீரசாவர்கிருந்து பாரத அங்க போய் சேர்ந்து இளைஞர்களை ஒன்று சேர்த்து ஆங்கிலையை எதிர்த்து போராடி கொண்டிருந்தார் அதுல போய் சேர்ந்துட்டான் ஆனா இவனுக்கு தெரியாது அது நடக்குதுன்ட்டு அங்க போய் பழகி பேசின பிறகு இந்த தேசத்துக்காக பாடுபடணும் அப்படி முடிவு செஞ்சான் அங்க பல்வேறு டெஸ்ட் நடக்கும் அந்த டெஸ்ட் எல்லாம் வெற்றி பெற்றான் இவன் நல்ல தேச புரிஞ்சு போச்சு அவங்களுக்கு இவனை வந்து அந்த நேரத்துல பார்த்து சாவர்கருக்கு தண்டனை கொடுக்கின்றார்கள் அவரை நாடு கடத்தராங்க அங்கிருந்து பாரத நாட்டுக்கு அந்தமான் சிறையில் அடைப்பது என்று முடிவு செய்து கேஸ் பாரத நாட்டில் நடக்கும் அவர் மட்டும் இல்ல அவர் தனி தனியா வந்தாங்க அப்படி வந்த ஏற்பாடாக வந்திருக்காங்க இவங்க குடும்பமா வந்தது சாவர்கர் குடும்பம் முழுவதும் சமுதாய பணியில ஈடுபட்டு பலிதானமானவர்கள் இந்த மதன்லால் திங்கரா அங்க வந்து அப்போ சொல்லிட்டு நம்ம நாட்டுல நூற்றுக்கணக்கான பேர் சிறை செல்வதற்கு பல பேர் போவதற்கு காரணமாக இருந்த ஒரு ஆங்கில அதிகாரி அவன் அங்க ஒரு பப்ளிக் மீட்டிங்ல பேச போறான் அவனை தீர்த்து கட்டுறது சாவர்களுடைய இந்த விஷயத்தை எதிர்த்து அவருக்கு கொடுக்கப்பட்ட தண்டனையை எதிர்த்து செய்யறதுன்னு முடிவு செஞ்சு அந்த பொறுப்பு மதன்லால் திங்கராவிடம் ஒப்படைக்கப்படுகின்றது இந்த இளைஞன் கம்பீரமான இளைஞன் நேர போறான் அந்த கர்சன் வயலுக்கு முன்னாடி போய் நிக்கிறான் வெள்ளை மாளிகையில நிகழ்ச்சி முடிச்சுட்டு இறங்கி வரான் நேரம் முன்னாடி போனா பட படம் சுட்டான் வந்தே மாத்திரமும் கத்தினு கைது கைது செஞ்சாங்க சிறையில் அடைச்சாங்க தூக்கு அப்படி முடிவாயிடுச்சு மொதனா ராத்திரி இந்த இளைஞனை தூக்க போட போறாங்க அப்ப வந்து கேட்கிறான் நீ வந்து என்ன சொல்ல விரும்புற பல்வேறு விஷயங்கள் சொன்னான் அதுல கடைசியில சொன்ன விஷயம தூக்குல போறதுக்கு முன்னாடி நான் பாரத திருநாட்டில் பிறந்தவன் இந்திய மண்ணிலே பிறந்தவன் மீண்டும் மீண்டும் பிறப்போம் ஏழு ஜென்மம் இருக்குங்கிறத நம்புறவன் நானே நான் மீண்டும் பாரத திருநாட்டிலே பிறப்பேன் ஒருவேளை ஆங்கிலேயன் இந்த நாட்டை அடிமையாக்க வைத்திருந்தால் மீண்டும் ஆங்கிலேயனை சுட்டுக் கொள்வேன் மீண்டும் தூக்கமேடை தழுவேன் எத்தனை ஆண்டுகள் இந்த நாடு விடுதலை பெறுகிறதோ என் தாய் திருநாடு அன்று வரை இந்த ஜனன மரண போராட்டம் தொடரும்ங்கறம் அப்படி மோதன்தாள் திங்கராவோட வாழ்க்கை சம்பவம் சொல்லுது இப்படி எண்ணற்ற இளைஞர்கள் அந்த மாதிரி ஊர் ஊரா ஊர் ஊரா இந்த மகாராஷ்டிரால ஒருவர் केशव बलिराम ஹெட்கே வார்ப்பி கேசவன் பேர் ஒரு டாக்டர் அப்புறம் பெரிய பெரிய சாதனைகள் புரிந்தவர் இந்த கேஷம் ஸ்கூல் பையனா இருக்கச்ச ஸ்கூல் பையனாமா அந்நிய விக்டோரியா ராணியோடைய பிறந்த நாள் வருது அதுக்காக லட்டு கொடுக்குறாங்க இந்த குழந்தை பாருங்க எப்படி மனசு பாருங்க எப்படி வளர்ந்து இருந்திருக்காங்க நம்ம நாட்டிகளை குழந்தைங்க பள்ளி மாணவங்க எதுக்கு அடிமைப்பட்ட ராணியோடைய பிறந்த நாளுக்கு நான் ஏன் வந்து லட்டு சாப்பிடணும் லட்டு தூக்கி வீசிட்டான் சாப்பிட மாட்டேங்கிறான் எல்லாருக்கும் ஆச்சரியம் குழந்தைங்க லட்டு சாப்பிடும் தூக்கி வீசிட்டான் சாப்பிட மாட்டேன்ட்டான் இப்படி ஒரு சம்பவம் அவன் கொஞ்சம் பெரியவன் ஆகிறான் பயங்கர ஆர்கனைசிங் கெப்பாசிட்டி நம்மை புரியுதியா அட்டகாசம் பண்ற ஆளு இந்த இளைஞனை இந்த கேசவல் ராம் ஹெட் கேவர் மக்கள் எல்லாம் ஒன்னா சேர்த்தான் ஒரு நாளைக்கு ஆங்கில அதிகாரியோட இன்ஸ்பெக்சன் நடக்க போகுது நாகபுரியில இன்ஸ்பெக்சன்கா வராங்க இன்ஸ்பெக்டர்ஸ் எல்லாம் வரப்போறாங்க இவன் என்ன பண்ணான் மாணவர்கள போய் பார்த்து ஒண்ணு சேர்த்தான் இந்த பாருப்பா நாம எல்லாரும் ஆங்கில அதிகாரி வரைச்ச அவங்களுக்கு எது பிடிக்காது அப்படின்னா வந்தே மாதரம்ன்ற வார்த்தை பிடிக்காது வந்தே மாதரம் சொல்லி வரவேற்போம் அப்படியே முடிவு செஞ்சுட்டான் ஒவ்வொரு அறைக்காக ஆங்கில அதிகாரி முதல் அறைக்கு வராரு எல்லா மாணவர்களும் எழுந்து நிற்கிறாங்க கோரஸா கூட்டா வந்தே மாத்திரம் சொல்றாங்க அதிகாரி போய் யார் பண்ணது ஏற்பாடு ஒத்த கூட காட்டி கொடுக்கல இழுத்து மூடிட்டாங்க இந்த இளைஞன் தானே வந்து நான் தான் சொன்னேன் ஸ்கூலை விட்டு வெளியே போய் அங்கிருந்து வேற பள்ளி கூட முடிச்சு வங்கத்துக்கு வந்து புரட்சியாளர்களுடைய தேசபக்தியினுடைய ஒரு ஒரு இருந்த ஊர் வந்து வங்கம் அந்த நேரத்தில் வங்கத்துக்கு வந்தான் அனுசீலன் சமிதியில சேர்ந்து பல நல்ல விஷயங்களை கற்றுக்கொண்டு மீண்டும் நாகபுரிக்கு சென்று அப்பதான் டாக்டர் படிச்சு ரங்கூனிலே வேலை கொடுத்தாங்க நான் வந்து டாக்டர் படிச்சிருக்க அப்பவே ஆயிரக்கணக்கான சம்பாதிக்க முடியும் நான் அதற்காக டாக்டர் படிக்கல பாரத நாட்டினுடைய நோயை தீர்ப்பதற்காக நான் அதுக்காக பாடுபடுவேன் அப்படி முடிவு செஞ்சு பாரத நாட்டு மக்களை ஒன்று சேர்ப்பதற்காக அவன் வாழ்க்கையை முழுசி தேசத்திற்காக சமர்ப்பணம் செய்து நூற்று கணக்கான நல்ல காரியங்களை ஒரு இயக்கத்தையே உருவாக்கி இயக்கமாக மக்களை ஒன்றிணைத்த பெருமை இந்த கேஷவரி ராம் ஹெட் கே வாய் அதாவது இந்த இளைஞர்கள் எல்லாம் ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு முறையில் போராடி இருக்காங்க இப்போ கல்வி மூலமா செய்யக்கூடிய செயல்கள் மூலமா அவங்க எழுதக்கூடிய எழுத்துக்கள் மூலமாக ஒரு ஒருத்தரும் ஒரு ஒரு சிந்தனைகளோட அதே போல் இப்போ நம்ம வடநாடுலேருந்து பேசிட்டு வந்திருக்கோம் இருக்கோம் ஐயா இப்போ வந்து ஆந்திரா மாநிலத்தில் உள்ளவர்கள் பற்றி கொஞ்சம் ஆந்திரால ஆங்கிலேய எனக்கு ஒரு சிம் சொப்பனம் அப்படி சொன்னா அல்லூரி சீதா ராமராஜு ராஜு சான்சர் அற்புதமான ஒரு தேசபக்தன்

எல்லா மலைவாசிகளை கிராமவாசிகளை வனவாசிகளை ஒன்னா சேர்த்தாரு ஆங்கிலம் போராடினா என்ன பண்ணுவாங்க இவங்க எல்லாம் எங்கேயாவது ஒரு ஆங்கிலேயனுடைய அந்த இருக்குல்ல அதுல போய் அந்த எடுத்த அந்த கொள்ளையடித்த அத்தனை பொருட்களையும் மறுபடியும் ஆங்கிலேயனை எதிர்ப்பதற்கு உபயப்படுத்துவாங்க அப்படி கத்துக் கொடுப்பாரு வெறும் அம்பு வில்லு இல்ல இந்த அல்லூரு சீதாராமராஜு பதினாற இளைஞர்களை இளைஞர்களே ஒன்னா சேர்த்திருக்கா அவங்க எல்லாருக்கும் ஆயுத பயிற்சிகள் கொடுத்திருக்க அப்படி ஆந்திரால சுதந்திர எழுச்சி ஏற்படுத்தின மிகப்பெரிய பங்கு வந்து அல்லூரி சீதாராமராஜூக்கு இருக்கும் ஆந்திரால அப்படி ஒருத்தர் இப்படி வெவ்வேறு ஊர்கள்ல இருக்காங்க இந்த இதுல வந்து சூர்யாசன் ஒரு பையன் நம்ம வங்கத்துல ஒரு வங்கத்துல மிகப்பெரிய பேச்சாளர் அவர் ஒரே ஒரு வருஷம்தான் அவருடைய வாழ்க்கையில ஒரு வருஷம் தான் சமுதாய பணியில தேசபக்தியில வந்து எழுந்து அப்படியே உணர்ச்சி பிழம்பா இருக்கிற ஆளு அந்த சூர்யா ஓராண்டு சமுதாய வேலை செஞ்சாரு பல பேரை இன்ஸ்பயர் பண்ணாரு அவரை பேச்சு கேட்டு இளைஞர்கள் ஓடி வந்தாங்க எல்லாரையும் சேர்த்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஆர்மி மாதிரி ஒரு ஆர்மியை நிறுவினாரு அவங்களோட சேர்ந்து வேலை செஞ்சாரு ஆங்கிலம் எதிர்த்து போரிட்டாரு போரிட்டு ஒரு ஒரு பர்டிகுலர் இதுல வந்து ஒரு ஆங்கில அதிகாரியை சுட்டு கொண்டாரு தப்பிச்சு போனாரு ஆனா பாருங்க புல்லுருவிகள் நம்மகிட்ட எப்பவுமே இருந்திருக்கா இந்த தேசத்தினுடைய சாபமும் கூட அது நண்பன் ஒருவன் இவர் வீட்டுக்கு சாப்பிடவான்னு கூப்பிட்றான் இந்த சூரியாசன் வீட்டுக்கு போய் சாப்பிட உட்காந்தாருங்க காட்டி குடிச்சிட்டாங்க ஆங்கில படைக்கு சொல்லிட்டாங்க வந்து கைது செய்யப்பட்டான் எப்படி கைது செய்யப்பட்டான் தெரியுமா உடம்பு இருக்கிற எலும்புகள் அனைத்தும் முறியும் அளவு அடித்தே கொன்றார்கள் அடிச்சு கொண்டுபிட்டு ஆனா தூக்கு போடுறதுக்கு முத நாள் அடிச்சு கொண்டு விட்டாங்க ஆனா தூக்கு போடணுமே இறந்த பிணத்தை தூக்கிலிட்டார்கள் சூரியாசன் வந்து எப்படி அவமானப்படுத்தினாங்க இறந்து விழுந்த சூரியாசனை தூக்கிவிட்டு அந்த பிணத்தை கூட திருப்பி தராம வங்காள கடலே தூக்கி வீசினார்கள் ஆங்கிலேயர்கள் எவ்வளவு முடியுமோ அந்த வேறுல இருந்து அந்த உணர்ச்சியை எடுக்கணும் அப்படின்னு எவ்வளவு முயற்சி பண்ணியும் நம்ம நாட்டு இளைஞர்கள் வந்து அதுக்கு பண்ணியவே இல்லை ரொம்ப அற்புதமான விஷயம் இளைஞர்களால் கேட்கும் நம்மளுக்கு வந்து ஒரு உணர்ச்சி வரும் நிச்சயமா வரும் அப்படி வந்து இவங்களோட சரித்திரங்கள்லாம் இந்த நம்ம நாட்டு இளைஞர்கள் படிக்க 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 அப்படியே உணர்ச்சி வசப்படுவாங்க அப்படி படிச்சா தான் உண்மை சம்பவத்தை படித்தால் மாத்திரமே இந்த தேசம் என்னுடையது இந்த தேசத்திற்கு நாம் போராட வேண்டும் இந்த தேசம் என்னுடைய உயிர் நாடி என்ற சிந்தனையை இளைஞர்கள் மத்தியில் ஏற்படுத்தும் நிச்சயமா இப்ப நம்ம நிகழ்ச்சியில் ஒரு சிறிய இடைவெளி எடுத்துக்கலாம் அப்புறம் தொடர்ந்து பேசுவோம் ஒரு சிறிய இடைவெளிக்கு உங்களை நாங்கள் சந்திக்கிறோம்

இப்படி பல தேச பக்தர்களுக்கு ஒரு உணர்ச்சியும் எழுச்சியும் கொடுத்த ஒரு இளைஞன் அவன் தான் சந்திரசேகர் ஆசாத் பேரு ஆசாத் போயிட்டு இருக்கான் ஒரு நாளைக்கு ரோட்ல வந்து குதிரையில ஆங்கில அதிகாரிகள்லாம் போறாங்க இவங்க யாருன்னு கேக்குறோம் இவங்க எல்லாம் வெளிநாட்டுக்காரங்க நம்ம நாட்டை இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க நேர ஒரு கல் எடுத்தான் சாரம் வீசிட்டான் ஒரு ஆங்கிலேயன் மேல அவன் ஆங்கிலேயன் வந்து அதிகாரி வந்து யார் இந்த பையன் அவனை சரியா அரஸ்ட் பண்ணுங்கிறான் கைது செய்யுங்கிறான் ஒரு ஊர்லமாக போயிட்டு இருக்காங்க அந்த ஊரத்துக்குள்ளேயும் கல் வீசிட்டான் அவன் பிடிச்சும் போயிட்டாங்க சின்ன குழந்தை ஸ்கூல் பையன் ஸ்கூல் பாய் ஆறாவது ஏழாவது படிச்சுட்டு இருக்கிறான் அவனை கூண்டு போறாங்க போனாக்கா அவனுக்கு வந்து பதினாறு சவுக்கடி அப்போல்லாம் சவுக்கடி அப்படின்னாக்க தோல் உறிஞ்சிரும் பதினாறு சவுகடி கொடுக்குறாங்க இந்த குழந்தைக்கு சில இடத்துல சவுகடி தாங்க இளைஞர்களே தாங்க மாட்டாங்க ஆனா இந்த குழந்தை வந்து சந்திரசேகர் வந்து பதினாறு சவுகடி தாங்குறான் அப்போ அப்போ அடிக்கிறவனுக்கே மனசு உன் பேர் பேர் என்ன என்ன அப்படி ஆசாத் அப்படின்னு அப்படின்னு அப்பா சுதந்திரம் உன்னுடைய வீடு எங்க ஸ்கூல் பையனுக்கு வந்து இப்படி ஒரு எண்ணமா முதல் முறையாக ஆங்கிலேயர்கள் பாரதியர்களுக்கு சின்ன வயசுலேயே ஒற்றனை வைத்து அவனுடைய நடவடிக்கைகளை கவனித்தார்கள் என்றால் அது சந்திரசேகர் அதனால பேர்லயே ஆசாத் தான் படிப்பெல்லாம் முடிச்சான் இளைஞர்களை ஒன்னா சேர்த்தான் என்னைக்குமே இளைஞர்களை ஒன்னா சேர்த்து ஆங்கிலம் சேர்த்து போரிட வேண்டும் இதுதான் அவருடைய சித்தாந்தம் பல பேருக்கு உற்சாகம் எல்லாரும் பண்டிட்ஜி கூப்பிடுவாங்க அவ்வளோ பக்தி எந்த அளவுனாக்க காக்கோரி ரயில் நிலையில கொள்ளையடிக்கிறாங்க ஆங்கிலேயனுடைய பொருட்கள்லாம் கொள்ளையடிச்சு வந்து ஒரு வீட்டில் வச்சிருக்காங்க அந்த நேரத்தில் செய்தி வருது இவங்க அம்மாவுக்கு ரொம்ப முடியல அவங்களுக்கு வந்து மெடிசன் கொடுத்தே ஆகணும் மருந்து கொடுத்தே ஆகணும் டாக்டரை பார்த்தே ஆகணும் ஆனா இவன்கிட்ட காசு இல்லை போகமாட்டேன் எங்க அம்மா கடவுள் பார்த்துப்பாரு அப்படின்னு சொல்றோம் அப்போ அவங்க சொல்றாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஏய் நாம தான் இப்போ கொள்ளையடிச்சு கோடி கோடியா வந்து வச்சிருக்கோம் இல்ல இல்ல இதெல்லாம் சமுதாயத்தோட பணம் நான் தொடமாட்டேன் அடையா பரவாயில்லையா நாங்க தனியா சொல்றோம் நாம எல்லாம் சேர்ந்து தானே செஞ்சோம் நீ தானியா பெரும் பங்கு வகிச்ச இந்த பணம் வரத்துக்கு இதெல்லாம் சொந்தத்துக்கு போக போறதுதான் ஆனா அம்மா ரொம்ப முக்கியம் தானே போ இந்த பைசா எடுத்துட்டு போய் பார்த்துட்டு அவங்களுக்கு தேவைப்பட்ட செஞ்சுட்டு வா அதெல்லாம் மக்கள் பாத்துப்பாங்க தேசம் பார்த்துக்கும் பார்த்துப்பா இறைவன் பாத்துப்பா நான் அதுக்கெல்லாம் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போகவே இல்லை அந்த காசை எடுத்து கொடுத்து என்ன சொல்றான்னா சமுதாயத்தோட காசை கொடுத்து நாங்க எப்பா அம்மாவை காப்பாத்துறதுக்கு விஷம் கொடுத்த அப்பா அம்மாவை கூட தேசத்துக்காக கொடுக்க தயாரா இருக்கேன் அப்படி சொல்றாங்க சந்திரசேகர் ஆசாத் இந்த சந்திரசேகர் ஆசாத் நண்பர்களோட இணைந்து அலகாபாத்ல ஒரு பூங்கால பேசிட்டு இருக்கான் டெரர் ஆங்கிலேயனுக்கு சிம்ம சொப்பனம் ஆனா இவர் விரதம் எடுத்திருந்தான் சின்ன வயசுலயே தன்னுடைய உடம்புல உயிர் இருக்கும் வரை ஒரு ஆங்கிலேயனோட கை கூட மேல படக்கூடாது ஒரு விரதம் அலகாபாத்ல இப்ப ஆசாத் பார்க் பேரு அந்த ஆசாத் பார்க் இப்ப பேர் வச்சிருக்காங்க அவருடைய பலிதானத்திற்கு பிறகு ஒரு இவங்க எல்லாம் சந்திச்சிருக்காங்க அதுல திவாரி அப்படியே ஒரு ஃப்ரெண்டு அவன் காட்டி கொடுத்துட்டான்

அவங்க துப்பாக்கி சுடுறாங்க இந்த சந்திரசேகர ஆசாத் ரெண்டு கையில துப்பாக்கி வச்சு படபடம் அப்படி ரெண்டு கை சுடுறோம் அப்படி ஒரு மூணு நாலு பேரை அப்படி உடம்பு ஃபுல்லா சல்லடை கண்ணா தொலைச்சிடுச்சு ஆங்கிலேயன் கை படக்கூடாது விரதம் என்ன செய்யறான் ஒரு மரத்தை அடியில போய் படுத்துக்கிறோம் மரத்துக்கு அடியில மண்ணை எடுக்கிறோம் ஒரு சினிமா கூட இந்த எல்லாம் வந்தது அந்த மண்ணை எடுத்து அதை பார்த்து அம்மா தாயே பாரத் மாதா நான் இப்போ உன்னுடைய போகின்றேன் ஆனாலும் எண்ணற்ற இளைஞர்கள் இந்த பணிக்காக திரும்பி வருவார்கள் நீ சுதந்திரம் பெற்றே தீர்வாய் நான் உன்னை விட்டு போகின்றேன் என்னை மன்னித்து விடு அப்படின்னு மண்ணை பார்த்து பேசறான் மண்ணையே தெய்வமாக பாவித்தான் தன் தாயை கூட அவங்க உடல்நிலை பாதிக்கப்பட்ட போது போய் பார்க்க முடியல ஆனா இந்த தேச வந்து தேசத்தாயிருந்த பண்ணிட்டு அந்த மண்ணை கீழே போட்டுட்டு இருந்த ஒரு ஒரு குண்டால் நெத்தி பொட்டில் வச்சு சுட்டுக்கிறோம் அந்த மரத்துல பலி ஆயிட்டான் பல நாட்கள் வந்து பல பல நேரங்க மணி நேரம் ஆங்கிலேயர் வந்து பார்க்கவே இல்லைங்க பக்கத்துல மரத்துக்கே பயந்தாங்க எங்க சுற்றுவோம் பயம் அப்படி வாழ்ந்தாள் பல மணி நேரத்திற்கு பிறகு வந்தார்கள் சந்திரசேகர் ஆசாதுடைய திருமேனியை எடுத்துட்டு போயிட்டாங்க மறுநாள் காத்தால பார்த்தா ஆங்கிலேயனுக்கு அதிர்ச்சி அந்த அலகாபாத்ல அந்த பார்க்குல எந்த இடத்துல அந்த மரத்தின் அடியிலே உயிர் துறந்தாரோ அந்த வாசல்ல பூங்கா வாசல்ல ஏகப்பட்ட தாய்மார்கள் குழந்தைங்களோட நின்று வந்து அந்த மண்ணை எடுத்து குழந்தைங்களுக்கு வைக்கிறாங்க சந்திரசேகர் ஆசாத் போல் நீயும் ஆக வேண்டும் அப்படி ஆசீர்வாதம் பண்றாங்க இங்கிலீஷ்காரன் பார்த்தான் அடப்பாவி மரம் கூட பல சந்திரசேகர் ஆசாத் உருவாக்கிடும் போல இருக்கு இந்த நாட்டில் பார்க்கல போனா சந்திரசேகர் ஆசாத் பலிதான மரம் இருக்கு மரம் கூட விடைச்சு கொடுக்கும் அப்படின்னு ஆங்கிலேயன் இந்த சந்திரசேகர் ஆசாத் ஆசாத் வார்த்தை அதுவே ஆங்கிலேயனை கொலை நடுங்க வைத்தது என்று ஆசாத்தோட சரித்திரம் ரொம்ப ஒரு வீரமானவர் சரித்திரமையா அதே போல மகாராணா பிரதாப் அப்படின்றவர் மகாராணா பிரதாப் வந்து மகாராணவே ராஜஸ்தான்ல வந்து இன்னைக்கும் அபுமலை அந்த அபுமலையில ஒவ்வொரு அங்கு அங்கலமா வந்து மகாராணா பிரதாப்புடைய திருப்பாதம் பட்டது என்று நம்புகின்றாரா அபுதாச்சதம்னு பேர் அதுக்கு இப்ப அபுமலையை சொல்றோம் அங்க வந்து நம்பப்படுகிறது எந்த அளவுனா மகாராணா பிரதாப்னுடைய குதிரையை கூட வழிபடுகிறது வழிபடப்படுகிறது அந்த அளவுக்கு ஆமா குதிரை கூட அவர் சொன்னபடி கேட்டது அந்த குதிரைக்கு பேர் சேத்தக்னு பேரு அவ அந்த சேத்தக் பேர் தான் ஒரு பைக் கூட இது ஸ்கூட்டர் கூட வந்தது சோ அந்த குதிரையோட விசேஷம் என்ன தெரியுமா நாலாபுரமும் ஒரே வேகத்தில் போகக்கூடியது அக்பரோட போர் நடந்துட்டு இருக்கு போரில் மகாராணா பிரதாப் கொஞ்சம் வீழ்ச்சி இருக்கு இவர் வந்து அடிபட்டிருக்கு தப்பித்து போக வேண்டும் குதிர முடிவு பண்ணி ராஜாவ கண்ணிமைக்கும் நேரத்திலே கிளப்பி பறக்குது யாரும் அக்பர் படை துரத்து சொல்றாங்க துரத்துறாங்க ஆனா பிடிக்க முடியல இவரோட சேர்ந்து ஜாலா என்று ஒரு மெய்காவன் அவனும் பின்னாடியே வரான் வந்து மகாராஜா ஒரு குறிப்பிட்ட இடத்துல மறைவா படுக்க வைக்கிறான் நீங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க ஒரு மூணு நாலு மணி நேரம் நீங்க ஓய்வெடுத்து வந்தீர்கள் ஆனால் மீண்டும் படையை நெருமடி நிர்மாணிக்க முடியும் நீங்க ஓய்வெடுங்க அது வரைக்கும் நான் பாத்துக்கிறேன் அப்படி சொல்லிட்டு அங்கிருந்து பின்னாடி துரத்தின் வர படையை எதிர்த்து இந்த ஜாலா போரிடுகின்றான் எப்படி ஒண்ணு மயிர் கூச்சரியம் போர் இளைஞனை சிறு சிறு வயசு தாண்டி அப்பதான் இளைஞனா ஆயிருக்கிற வயசு அந்த ஜாலா பராக்கிரம அபிமன்யு போன்று தாக்கினார்கள் அப்படி சொல்றாங்க இந்த நூற்றுக்கணக்கான பேரை கொல்றான் ஆனா அவனும் கொல்லப்படுகின்றான் அதற்குள்ள மகாராணா பிரதாப் எக்யூப் மறுபடியும் நடத்தி சென்றார் ஆனால் வெற்றி வந்து தாமதமாக கிடைத்தது என்றுதான் சொல்ல முடியும் பாரத சரித்திரத்துல எப்படி சத்ரபதி சிவாஜிக்கு ஒரு முக்கிய இடம் இருக்கின்றதோ அப்படி மகாராணா பிரதாப்னால அந்த ராஜஸ்தானே சுற்றிருக்கிற பகுதி கிடையாது ஒரு மிகப்பெரிய பேரு மகாராணா பிரதாப் இந்த ஜாலாவும்

இந்த சிட்டகாங் ஹீரோ அப்படின்னு சொல்லுவாங்க அவர் சிட்டகாங் டைகர் சிட்டகாங் புலி அப்படின்னு தான் பேர் இருக்கு இந்த சிட்டகாங் டைகர் டெஹரா பதினாலு வயசு பையன் புரட்சியாக கூட சேர்ந்தான் ஆச்சரியனா ஆச்சரியம் அவங்களுக்கு எல்லாம் இவனுடைய எனர்ஜிக்கு பக்கத்துலயே யாரும் வர முடியும் யூனியன் ஜாக் பிளாக தூக்கி வீசினா பாரத நாட்டு கொடியை ஏத்தரம் இப்படி வெவ்வேறு காரியம் பண்ணிட்டு இருக்கான் இந்த பதினாலு வயசு பையன் ஒரு நாளைக்கு இவங்க எல்லாருமா சேர்ந்து ஒரு வீடுல தங்கி இருக்காங்க அறுபது பேர் ஒன்னா சேர்ந்துருக்காங்க அறுபது புரட்சியாளர்கள் ஒன்னா சேர்ந்து மறுநாள் தாக்குவதற்கு தயாரிப்பதற்காக தயாரிச்சுன்னு போயிட்டு இருக்காங்க எங்கள் வீட்ட இருக்காங்க வீடை சுற்றி ஆங்கிலேய படை சூழ்ந்தடிச்சு துப்பாக்கி சூடு நடத்துறாங்க ஒவ்வொருத்தனா வெளிய வந்து சுடுறான் எல்லாரும் சில பேர் அடிபடுறாங்க சில பேர் வந்து சுடுறாங்க இந்த இந்த டெஹரா என்ன பண்றான் துப்பாக்கி எடுத்துக்கிறான் முன்னாடி எல்லாருக்கும் முன்னாடி நடுவுன்னு நின்னுக்கிறான் சுட்டு தளர்றான் அவன் ஒரு குண்டு கூட தப்பிக்கல அடிச்சிட்டே இருக்கான் ஒரு நாலு மணி நேரம் இந்த போர் நடக்குது நடந்து முடிஞ்சு பார்த்தாக்க இவங்க பக்கத்துல டெஹராவோட சேர்ந்து டெஹராவும் பலிதானம் ஆயிட்டான் பதினோரு பேர் பலிதானமானார்கள் ஆங்கிலேய படையிலே அறுபத்தி நான்கு பேரை கொண்டு இருக்கான் இந்த டெஹரா மற்றும் அதனால இன்னைக்கும் சிட்டகாங்க போனீங்கன்னா இரண்டு பேர் வந்து அந்த ஊர் மக்கள் மறக்கவே மாட்டாங்க பல பேருக்கு அதே பேரை வைப்பாங்க ஒண்ணு இந்த டெஹரா இன்னொன்னு சூர்யாசன் சூரியாசன் இந்த ரெண்டு பேரும் ஒரே ஊரை சார்ந்த டெகராட்சி சிதாங்க சார்ந்தவர்கள் ரெண்டு பேருமே என்று போற்றப்படுகிறான் இந்த டைகர் டெகரா என்ன ஒரு அதாவது அவங்க வந்து அவங்க அவங்க மட்டும் இல்லாமல் அவங்க சுற்றி இருக்கிறவங்களையும் ஊக்குவித்திருக்காங்க ஒரு மோட்டிவேஷன் அதாவது அவங்கள வந்து ஆவேசம் தூண்டி நம்ம நாட்டை காப்பாற்றணும் அப்படின்ற உணர்வை கொண்டு வந்திருக்காங்க இந்த சின்ன பையன் அவன் அவனை பற்றி படிக்க பார்த்தா எவ்வளோ பேரை இன்ஸ்பயர் பண்ணியிருக்கான் ஆச்சரியமா இருக்கு முப்பத்தாறு வயசு நாற்பது வயசு ஆளெலாம் இந்த டகராவோட சேர்ந்து போரிட்டு இருக்காங்க அப்படி அவனை வாழ்க்கை வரலாறு ஒரு அது அந்த காலத்துல வந்து சிறுவர்கள் தூங்கும் பொழுது கூட இந்த வீரகதைகளை தான் தூங்க வைப்பாங்க நம்ம தேசத்தை பத்தியும் சுதந்திர பத்தியும் பேசுவாங்க தாய்மார்கள் சொல்லுவாங்க அதே ஐயா தமிழகத்துக்கு வருவோம் தமிழகத்துல பா பற்றி நமக்கு தெரியும் அதே போல பாபு சேயாவை பத்தி தெரியும் தெரியாதவர்கள் நிறைய பேர் இருக்காங்க அந்த மாதிரி நபர்களை பத்தி சொல்லுங்க எக்கச்சக்கமா இருக்காங்க அதுல நல்ல தெரிஞ்சவர் ஆனா தெரியாத சம்பவம் ஒண்ணு இருக்கு நிச்சயமா வீரபாண்டிய கட்டபொம்மனுடைய தளபதியாக வாழ்ந்தவன் வெள்ளை வெள்ளையத்தேவன் ரொம்ப பராக்கிரமசாலி எந்த அளவுனாக்க வீரபாண்டிய கேட்டவன் எப்படி தன்னுடைய தம்பி ஊமைத்துறை மேல மிகுந்த அன்பும் பக்தியும் வைத்திருந்தானோ அப்படி இந்த வெள்ளைத்துறை வெள்ளையத்தேவன் மேலயும் ரொம்ப அன்பம் இருக்கு வெள்ளையத்தேவனை எல்லா விஷயத்துக்கும் தான் செய்வாரு அவர்தான் பிரதம தளபதி இந்த வெள்ளையத்தேவன் ஆங்கிலேயர்கள் சூழ்ந்துட்டாங்க பாஞ்சாலம் குறிச்சி தாக்கப்படுகின்றது ஒவ்வொரு எல்லையிலே ஒவ்வொருத்தரும் தளபதியாக நின்று போரிடுகின்றார்கள் ஒரு பர்டிகுலர் ஏரியா வந்து ஊமைத்துறை பாத்துக்கிறாரு ஒரு சில இடங்கள்ல வந்து வீரவாண்டைக்கு நேரடியா சண்டை போடுறாரு இன்னொரு இடத்துல வெள்ளையத்தேவன் வெள்ளையத்தேவன் ஒரு அடி உயரம் உள்ள ஒரு மேடை மேல ஒரு செவரு மேல எழுதி நின்று சண்டை போட்டுட்டு இருக்கான் அப்பெல்லாம் தருமம் இருந்துச்சு சண்டேல ஆறு மணி ஆச்சுன்னா சண்டையை முடிச்சு அதுக்கப்புறம் சண்டே போட சூரிய அஸ்தமனத்துக்கு பிறகு போர் கிடையாது அப்படி போர் நடந்துட்டு இருக்கிற சூரிய அஸ்தமனம் நேரம் இவன் வெள்ளையத்தேவன் போர் நிறுத்தம் ஆயிடுச்சு சங்கு ஒலி கேட்டது எல்லாரும் நிறுத்திட்டாங்க போர் நின்று போச்சு இந்த போர் இவன் வந்து வெற்றி களைப்பு களைப்பல கழிப்புல வெற்றி சந்தோஷத்துல அந்த இடத்தை காப்பாத்தின பெருமை அவனுக்கு இருந்தது அந்த சந்தோஷத்துல அப்படியே நின்று கம்பீரமா பார்த்துட்டு இருக்கான் அப்ப ரெண்டு ஆங்கிலேய சிப்பாய்கள் அந்த பக்கமா வந்த ஒரு சிப்பாயி சும்மா காரணமே இல்லை துப்பாக்கி எடுத்தா சும்மா இவனை சுட்டான் இவன் நிராயுத பாணியாக சந்தோஷமாக பார்த்து கொண்ட நேரத்திலே வெள்ளையத்தேவனுடைய கழுத்துக்குள்ள அந்த குண்டு பாஞ்சிருச்சு உயிர் போயிடுச்சு ஆனா உயிர் போச்சுன்னு எப்ப தெரியும் தெரியுமா அவன் வந்து கால் முட்டி போட்டு ஒரு காலை கம்பீரமா நிமித்தி வச்சு ஒரு காலை முட்டி போட்டுட்டு அந்த சவுரிலேயே உக்காந்தானும் ஒன்னரை நாட்கள் அவனுடைய திருமணியானது அப்படியே இருக்கு யாரும் பக்கத்திலேயே போகல கண்கள் திறந்திருக்கு கையில வந்து துப்பாக்கி வச்சிருக்கான் இவன் உயிரோடு இருக்கான் நாட்களுக்கு பிறகு காக்கா வந்து கண்ண கொத்திச்சான் திருமேனியில அத பார்த்த பிறகுதான் போயிட்டான் வெள்ளையத்தேவன் ஒன்றரை நாளுக்கு வந்து அந்த பயத்தை ஏற்படுத்தி ஏற்படுத்தி இருக்க வெள்ளையத்தேவன் போயிட்டாங்கிறதே வீரமாட்டி கட்டம் உனக்கு பாதி சக்தி போயிடுச்சு அப்புறம் கையத்தார்ல அவரு தூக்கிலிடப்பட்டாரு தூக்கிலிடப்படுச்சு அவர் இரண்டு பேரையும் நினைக்கின்றார் ஒண்ணு தம்பி ஊமைத்துறையை அவன் தான் மறுபடியும் நாட்ட காப்பாத்துவாரு அப்படின்னு சொல்றாரு ரெண்டாவது வெள்ளைய தேவா இந்த நேரத்துல உன்னை நினைக்கின்றேனே அப்படி சொல்ற நினைக்கிறேன் அப்படி கடைசி நேரத்துல வெள்ளையத்தை அவ்வளோ பெட்டு அவ்வளோ அன்பு வெள்ளையத்தேவன் மேல இன்னொரு சுப்பிரமணிய சிவா அவர்கள் அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க வா உ சி பாரதி சுப்பிரமணிய சிவா இந்த மூணு பேர் முற்றியோ ஆஃப் தமிழ்நாடு சொல்லலாம் தமிழ்நாட்டுடைய மும்மூர்த்திகள் நிச்சயமா இந்த சுப்பிரமணிய சிவா இயற்கையிலேயே உணர்ச்சி பழம் உணர்ச்சி பழமாக தான் இருப்பார்

சேர்ந்து உசியோட சேர்ந்து இவரும் மாத்திரம் சொன்னாரு ஊர்வலம் நடத்தினாரு கைது செய்யப்பட்டு சிறையில் அடைச்சாரு சேலம் சிறையில் இருந்தாரு அவருக்கு தறி நெய்யக்கூடிய வேலையை கொடுத்தாங்க அந்த பட்டு புழுக்குள்ள கையை விட்டு சுண்ணாம்பு கலவாயில பட்டு துணியை எடுத்து பட்டு எடுத்து அதெல்லாம் நூக்கக்கூடிய வேலையை கொடுத்த காரணத்தினாலும் ஆங்கிலேயன் திட்டமிட்ட ரீதியிலே இவருக்கு வந்து தொழுநோய் வரவேண்டும் என்று முடிவு செய்து அவருக்கு இன்ஜெக்ட் பண்ணதனாலேயும் இவர் தொழுநோய் கண்டார் வெங்கல வெணக்குரையை கொண்டு இளைஞர்களை ஈட்ட அந்த சுப்பிரமணிய சிவா சிறையில் வெற்று நாலு நாலு ஆண்டுகளே வெளியே வருகின்றார் காய்ந்த சருகாக வருகின்றார் உடம்பெல்லாம் போச்சு குரல் எல்லாம் போச்சு காது பஞ்சடைச்சது தொழுநோய் கண்டது இவரை வந்து பாவேசு மட்டும்தான் வரவேற்றார் இது சுப்பிரமணிய வ உ சி மட்டும்தான் வரவேற்றார் இவர் அந்த நேரத்துல யாருமே இல்ல வாவு உ சிதம்பரனார் தான் வரவேற்றார் வாவு உ சிதம்பரனார் வரவேற்றது சுப்பிரமணிய சிவா துருநாயா இருந்தாலும் அப்படி இருந்த சுப்பிரமணிய சிவாக்கு அரசாங்கம் தடை விதித்தது ஆங்கில அரசாங்கம் அவர் வந்து எந்த பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டும் யூஸ் பண்ணக்கூடாது அப்படியே தடை விதிச்சாங்க இவரு சைக்கிள் ரிக்ஷால சைக்கிள்ல நடந்து பாத யாத்திரையாக தமிழகம் முழுவதும் ஊர் ஊர் இளைஞர்களை சந்தித்து எல்லாருக்கும் உணர்ச்சியை கொடுத்து உற்சாகத்தை கொடுத்து பாரத திருப்பணிகளை ஈடுபட வைத்து அப்படி வேலை செஞ்சாரு அவருக்கு ஒரு மனசு பெரிய லட்சியம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அப்பொழுது காங்கிரஸ் பேர் இயக்கத்தின் தலைவராக இருந்த சித்தரந்தன் ஜாஸ் அப்படின்னு ஒரு பெரிய மகான் ஒரு பெரிய வழக்கறிஞர் பிரபலமான வழக்கறிஞர் கல்கத்தால இருந்த அவரை அழைத்து வந்து இவருடைய சொந்த ஊர் பாப்பாரப்பட்டின் தருமபுரி பக்கத்தில் அந்த இடத்துல பாரத மாதாவுக்கு ஒரு திருக்கோயில் நிறுவ நிறுவ வேண்டும் என்று முடிவு செய்து எப்படி நாம் அன்றாடம் பராசக்தியையும் சிவனையும் முருகனையும் ஐயப்பனையும் மகாவிஷ்ணுவையும் தினசரி வழிபடுகின்றோமோ அப்படி பாரத மாதா அன்றாடம் வழிபடக்கூடிய தெய்வமாக ஆக வேண்டும் என்பதை ரொம்ப மக்கள் மத்தியில எடுத்துட்டு போனாரு அங்க கொஞ்சமா காசு கலெக்ட் பண்ணி அவருடைய சொந்த இடத்துல பாப்பாரப்பட்டியிலே தருமபுரி பக்கத்துல மாதா கோயில் கட்டுவதற்காக அந்த இயக்க தலைவரை வைத்து அடிக்கல் நாட்டு விழா நடத்தினாரு நாமெல்லாம் செய்ய வேண்டிய ஆசை நமக்கு என்னன்னாக்க கிட்டத்தட்ட அரசாங்கம் வந்து அந்த பாரத மாதா கோயில எழுப்புவோம் கட்டுவோம் என்று தமிழக அரசாங்கம் சொல்லி இருக்கு நம்ம மாதிரி ஆட்கள் எல்லாரும் சமுதாய பக்தி உள்ள அத்தனை பேரும் ஒன்றிணைந்து அந்த மகானுடைய அந்த சுப்பிரமணிய சிவாவோட கனவு நினைவாகும் வகையிலே பாரத மாதாவுக்கு திருக்கோயில் அந்த பாப்பாரப்பட்டியிலே முழுமையாக எழ வேண்டும் அது நாம் அத்துணை பேரும் சேர்ந்து பாடுபட வேண்டும் அப்படின்னு அப்படிங்கறத நாம் நல்லா விரும்பக்கூடிய விஷயம் அதே போல சித்தரஞ்சன் அப்படின்றவர் சித்தரஞ்சன் தாஸ் வந்து பெரிய வழக்கறிஞர் அவரோட விசேஷமே என்னன்னா அவரு வந்து ஒரே ஒரு சம்பவம் போதும் அவருக்கு அவர் சுதந்திர போராட்டத்துல வேலை செய்யறார் காங்கிரசுக்கு பொறுப்பு காங்கிரஸ் முதல்ல கல்கத்தாக்கு பொறுப்பா இருந்தார் அப்போ நாங்க நேஷனல் லீடர் அகில பாரத பொறுப்பா பொறுப்பாளரா மாறினார் அவரை வந்து வழக்கு தொடர வாங்க வழக்கெல்லாம் விட்டுட்டார் எப்பவும் காங்கிரஸ் பண்ணி தேச பண்ணி தான் அப்புறம் இருந்தால் காங்கிரஸ் தேசியத்துக்கான காங்கிரஸ் அந்த பணியில் தான் முழுமையாக ஈடுபட்டார் அவரை வந்து அஞ்சு லட்சம் ரூபாய் கொடுக்குறேன் என்னுடைய கேஸ் நடத்துங்கன்னு வந்து கெஞ்சுறாங்க அந்த காலத்தில் அஞ்சு லட்சம் ரொம்ப பெரிய தொகை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு பத்தொன்பதுல அஞ்சு லட்சம் ரூபாய் இவரை கொடுக்கற வாங்கன்னு கூப்பிடுறாங்க காட்சி பாருங்க ஒரு பக்கம் அஞ்சு லட்சம் ரூபாய் பெட்டியில வச்சுட்டு வந்து பத்து பேர் காத்துன்னு எங்களுக்கு போராட எங்களுக்கு வாதாட வாங்க நீங்க வந்தா வெற்றி கிடைச்சிரும் அப்படின்னு சொல்றாங்க முதல்ல ஒரு லட்ச ரூபாய் ஆரம்பிச்சாங்க அஞ்சு லட்ச ரூபாய் வரைக்கும் வந்தாங்க அதே நேரத்துல அஞ்சாயிரம் ரூபாய் இவர் ஒரு கடன் தரணும் அந்த கடங்காரன் அங்க வந்து உட்காண்டிருக்கான் சரி இவன்ட்ட கடங்காரன்ட்ட சொல்றாரு அப்பா இப்ப காசு இல்லப்பா நான் எப்பாவது காசு வந்தவனோ சொல்லி அனுப்புறேன் கடங்காரன்ட்ட வேண்டுகோள் வைக்கிறாரு அஞ்சு லட்சம் இந்த காட்சியை பாத்துட்டே இருக்கான் அஞ்சு லட்சம் எனக்கு தேவையில்லை எனக்கு தேசப்பணிதான் முக்கியம் அதனால கோர்ட்டுக்கு வர மாட்டேன் நான் நிகழ்ச்சிக்கு போறேன் அங்க பெரிய மாநாடு இருக்கு அதுக்கு நான் தான் பொறுப்பு போறேன் சொல்லிட்டு போயிட்டாரு இந்த கடங்காரம் கடிதம் எழுதுகின்றான் இப்படி ஒருத்தருக்கு நான் பணம் கொடுத்தேனே அது கடன் அல்ல ஐயா என்னுடைய காணிக்கை உங்களுக்கு அப்படியே இப்படி சித்தரஞ்சன் தாஸோட வாழ்க்கையில இவ்வளவு சம்பவம் இருக்கு அப்படி எவ்வளவு பேருங்க நிச்சயமா நிச்சயமா ஐயா அதாவது ஒவ்வொருத்தரும் வந்து அவங்க வந்து எவ்வளவு பெரிய இடத்த பசங்களா இருந்தாலும் பெரிய இடத்தை சேர்ந்தவர்களா இருந்தாலும் அவங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணிச்சிருக்காங்க அவங்க எந்த ஒரு ஜாதி மதம் வேறுபாடு எதுவுமே இல்லாமல் இருந்திருக்கு நிச்சயமா இப்போ இந்த மாதிரி இந்த பதிப்புகள் எல்லாம் மக்களுக்கு இப்போ இருக்கிற இளைஞர்களுக்கு தெரியணும்னா எங்க போய் படிக்கலாம் எப்படி கத்துக்கலாமா யாமரன் முதல் பணக்காரன் வரை கோட்டீஸ்வரன் முதல் கடைசி ஆள் வரை இந்த பாரத திருப்பணியிலே முழுமையாக ஈடுபட்டு இளைஞர்கள் நூற்று கணக்கான ஏன் ஆயிரக்கணக்கான பேர் ஈடுபட்ட காரணத்தினால ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு அற்புதமான காற்றை சுவாசித்துக் கொண்டிருக்கின்றோம் பாரதம் மீண்டும் அடிமையாகாமல் சுதந்திரமாக திகழ வேண்டுமானால் இந்த நாட்டினுடைய மூல்யங்கள் லட்சியங்கள் காப்பாற்றப்பட வேண்டுமானால் நமது நாட்டு இளைஞர்கள் தேசிய பணியிலே முழுமையாக சந்தோஷமாக சுயநலமற்று ஈடுபட வேண்டும் இவங்கெல்லாம் நமக்கு உணர்ச்சி இந்த மாதிரி பெரியவங்க எல்லாம் நமக்கு உற்சாகம் தரக்கூடியவர்கள் இவர்களை பற்றி நிறைய புத்தகங்கள் வந்திருக்குமா நிறைய பேர் வெளியிட்டு இருக்காங்க அதுல வந்து நாட்டு கொடைத்த நல்லவர்கள் அப்படி ஒரு சீரியல் புக்ஸ் இருக்கு ரெண்டாவது வந்து ஹீரோஸ் ஆஃப் அவர் நேஷன் அப்படி ஒன்னு இருக்கு கவர்மெண்ட் பாரத சுதந்திர ஃப்ரீடம் ஹீரோஸ் ஆஃப் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் அப்படி ஒரு புக் போட்டிருக்கோம் இப்படி நிறைய புத்தகங்கள் வந்திருக்கு ஆனா நம்ம நாட்டு மக்கள் தேடி தேடி சென்று இப்படிப்பட்ட தேசபக்தர்களுடைய புத்தகங்களை வாங்கி அவர்களின் வாழ்க்கையினுடைய சுவையான உணர்ச்சியூட்டும் சம்பவங்களை படித்து தேசப்பணியை பற்றி தெரிந்து கொண்டார்களே ஆனால் இந்த தேசத்துல இதை விட உயர்ந்த தேசம் உலகிலேயே பார்க்க முடியாது அதனாலதான் சுவாமி விவேகானந்தர் இந்த தேசத்தை பத்தி என்ன சொல்கின்றார் இது கர்ம பூமி மோக்ஷபூமி தர்மபூமி யாகபூமி யோகபூமி புண்ணிய என்று கூறுகின்றார் அப்படி ஒரு பூமி இந்த பாரத பூமி அதனால அப்படி நல்லது கண்டிப்பா நீங்க வந்து நாளைய பாரதம் அப்படின்ற ஒரு அந்த நிமிடத்துக்காக ஒரு ஆலோசகரா இருந்துட்டு இருக்கீங்க அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க நாளைய பாரதம் ஆசிரியர்களை எல்லாம் ஒன்றிணைத்து மாசம் ஒரு நாளைக்கு அவங்களுக்கு நல்ல விஷயங்கள் சொல்லி நமக்கெல்லாம் மாரல் இன்ஸ்ட்ரக்ஷன் ஒரு பீரியட் உண்டு இப்போ அது குறைஞ்சிட்டு இருக்கு பள்ளிக்கூட மாணவர்களுக்கு இந்த நல்ல செய்திகளை எடுத்து செல்கின்ற வேலையை நாளைய பாரதம் செய்கிறது மாசம் ஒரு நாளைக்கு டீச்சர்ஸ் எல்லாம் கூப்பிடுறோம் ஒவ்வொரு ஸ்கூல்ல ரெண்டு பேர் மூணு பேர் அப்படி கூப்பிட்டு அவங்க எல்லாருக்கும் ஒரு நான்கு மணி நேரம் இந்த மாதிரி விஷயங்கள் ஒரு யோகா என்ன வேணா பாடம் நடத்தட்டும் என்ன ஃபேக்கல்ட்டியா வேணா இருக்கட்டும் அவங்க என்ன பாடம் நடத்துவதற்கு முன்னாடி ஒரு இரண்டு மூன்று நிமிடம் வேல்யூ எஜுகேஷன் மாரல் எஜுகேஷன் இந்த தேசபக்தர்களை பற்றி இந்த தேசத்தை பற்றி இந்த தேசத்தோட புனிதத்தை பற்றி இந்த பாரத நாட்டு பெருமைகளை பத்தி ஒரு சின்ன விஷயம் சொல்லிட்டு பாட ஆரம்பிக்கணும் முடிக்கர்ச்சியும் ஏதாவது ஒரு விஷயம் சொல்லிட்டு முடிக்கணும் அப்படி பாடத்தோட சேர்ந்து இந்த பண்பையும் கொடுத்தார்களே ஆனால் பண்பு பதிவுகளும் மனசுல பதியும் அவன் தேசபக்தர்களாகவும் வளருவான் நல்லாவும் படிப்பாங்க நல்லாவும் சமுதாயத்தை சிந்தனையோட வளருவாங்க எந்த சிந்தனையில வருங்கால சமுதாயம் நாளைய பாரதம் தான் இந்த நாட்டினுடைய தூண் அப்படிங்கறதுனால அதுக்கு பேரன் இயக்கத்துக்கு பேரையம் அதே போல கல்லூரி மாணவர்கள் மத்தியில இதே சிந்தனையை ஏற்படுத்த வேண்டும் சமுதாய தொண்டுக்கு அவனை ஈடுபடுத்த வேண்டும் குறிப்பாக கல்லூரி இளைஞர்களை அப்படிங்கறதுக்காக விவேகானந்தா யூத் போரம் பேர்லயும் சில தொண்டு பணிகளை நாம இருக்கோம் நாம எல்லா மக்களை ஒன்று நீத்து அற்புதம் நேர்களுக்காக நிகழ்ச்சியோட நிறைவுக்கு வந்துட்டோம் என்ன சொல்ல விரும்புறீங்க நானு எல்லாரும் இந்த இருக்காங்க இந்த முடிவு வழிகாட்டுதல ஏற்றுக்கொண்டு யாரெல்லாம் அப்ப வேஸ்ட் ஆகாம இருக்கணும் இவங்க எல்லாம் செய்த தான் பலிதானம் தான் ஆகணும்னா இந்நாட்டு இளைஞர்கள் இவர்கள் வழியிலே இந்த பாரத திருநாட்டை உலகத்திலேயே தலை சிறந்த எல்லா துறையிலையும் வேண்டும் அதற்கு ஜாதிவித தீண்டாமை இல்லாமல் மக்கள் அத்துணை பேரையும் ஒன்றிணைக்க வேண்டும் நமக்கு வேற்றுமையே கிடையாது இந்த தேசம் முழுவதும் நமது குடும்பம் பாரத மாதா நமது அம்மா அவர் நமது தெய்வம் என்ற நிலையிலே இந்த இளைஞர்கள் வேலை செய்தார்களே ஆனால்

இது என் உயிர் மூச்சு என்ற நிலையிலே வாழ கண்டிப்பாக நேர்களை நீங்கள் அதை பார்த்துருப்பீங்க இந்த நிகழ்ச்சியில் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுட்டு இருந்திருப்பீங்க எல்லாமே ரொம்ப உணர்வுனான விஷயங்கள் கண்டிப்பாக நம்மளோட வாழ்க்கையில் நம்ம தேசத்துக்கு முதல் முதல் பங்கு முதல் அந்த ஸ்தானத்தை நம்ம கொடுக்க வேண்டும் கண்டிப்பாக நிறைய நிகழ்ச்சிகள் உங்களுக்காக காத்துகிட்டே இருக்குது தொடர்ந்து பாருங்க இன்னும் நிகழ்ச்சியில் நாங்கள் உங்களை சந்திக்கிறோம் வந்தே மாத்திரம் ஜெய்ஹிந்த் வணக்கம் வணக்கம்